எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன தகவல் கொண்டு பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு 7 அன்வான் ஃபேக்ட் தான் சொல்ல போகிறேன் சரிங்களா. மொதல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் வந்து மொதல் அந்த சீசன் வெப் சீரிஸ் வந்து ஸ்பெயினில் இறங்கிச்சு. அன்னைக்கு அந்த ஃப்ளாப் ஷோன்னு சொன்னாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பிக் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக அந்த மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸை ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க சரிங்களா. மொதல் ஷோவே ஃப்ளாப் ஷோனா அவ்வளோதான். டேரக்டர் என்ன நினச்சிருப்பான் நீங்களே யோசித்து பாருங்கள். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிகிஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பிக் பண்ண போகிற கிட்டத்தட்ட 6 கண்ட்ரீஸில் வந்து அந்த ஷோ வந்து ரொம்ப டாப் வியூஸ் போச்சுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்குவாட் கேம் கூட கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் போச்சு. கிட்டத்தட்ட 11 கோடி மேலே மக்கள் வியூஸ் போச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த மணிகிஸில் ஒரு சாங்ஸ் வரும், அது ரீமேக்ஸ் பாடு சரிங்களா. 1974 சாங்ஸ் வந்து அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம்ஸான சாங் சரிங்களா. நீங்களே கேளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப்பில் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தோன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த மாதிரி பேங்க் ராபரி ஃப்ரேஸில் நடந்துச்சா, அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை அவங்க ட்ரூ ஸ்டோரின்னு போட்டு எழுதியிருக்காங்க போல். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு நம்ம மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸில் வந்து அவங்க பணத்தை திருடுறது தங்க திருடுறது பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பேங்க்லேருந்து இதே மாதிரி ஸ்பெயினில் ஒரு இருக்கா பாசிபிளாக திருட கூட வாய்ப்பு இல்லை சரிங்களா. அது எங்கே வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பாட்டெல்லாம் அப்படி நீங்கள் ரியலாக அந்த பார்க்குறது அளவுக்கு ஸ்பெயினில் வந்து ரியலாக அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி ஹெய்ஸ்ட்ல வந்து ஒரு மாஸ்க் பார்த்துருப்பீங்க. அந்த மாஸ்க் வந்து நீங்கள் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இவர் தாங்க இதை யூஸ் பண்ணி தான் அவங்க அதை மாதிரி மாஸ்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதுக்கு நேம் என்ன பார்த்தீங்கன்னா சாலவண்டர் டாலி சரிங்களா. மணி ஹெய்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஸ்க் போட்டுப்பாங்க. அந்த மாஸ்க் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நிறைய இடத்துல வந்து ஏதோ ஒரு போராட்டம்னு சரி அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணி அவங்க ஒரு ரியல் லைஃப் ஒரு ப்ரொடக்டர் அந்த மாஸ்க் யூஸ் பண்ணி பண்ணுறாங்களா சரிங்களா. இதனால் வந்து மணி ஹெய்ஸ்ட் எல்லாரும் நடிச்சவங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க சொல்கிறாங்க. மணி ஹெய்ஸ்ட்ல இப்போ நீங்கள் ஒரு பிக்சர் பார்க்குறீங்க. இந்த தாங்க இது கொஞ்சம் ஃபேமஸான பிக்சர் அங்கே சொல்கிறாங்க சரிங்களா. நீங்களே பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. இது மாதிரி நியூ வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.